மார்ச் 5, 2002 பிறந்தவங்க தான் நிக்கோல். இவங்க ரொம்ப கியூட்டான சைலண்டான ஒரு பொண்ணு. இவங்க பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அது ஏன்னா இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு லிவர் கேன்சர் இருக்குன்றது தெரிய வந்தது. அதனால நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அடிக்கடி இவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக ஆகிடும். ஆப்ரேஷன்லாம் பண்ணி இவங்களை காப்பாற்றிட்டே இருந்தாங்க. சரியான ட்ரீட்மெண்ட் மெடிசன் எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்துன்ற சுச்சுவேஷனில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸ் வைஸும் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலேயே தலையில் கழுத்துலலாம் வெட்டு காயம் இருக்கும். மெடிசன் அதிகமாக எடுத்துக்கிறதுனால பாடியிலையும் ஃபேட் அதிகமாக இருந்தது. நிக்கோல் இப்படி இருக்கிறதுனால ஸ்கூலில் இவங்க ஒதுக்கப்பட்டு இவங்க எப்பயுமே தனியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இதனாலே இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காமல் போயிடுச்சு. ஜனவரி 27, 2016 அன்னைக்கு காலையில் நிக்கோலை எழுப்பலாம்னு அவங்க அம்மா நிக்கோல் ரூமுக்கு போகிறப்போ ரூமில் நிக்கோல் இல்லை. ஜன்னல் கதவும் திறந்துருக்கு. ஜன்னல் வழியாக இறங்கி நிக்கோல் எங்கேயோ போயிருக்காங்கன்றதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. கூடவே அவங்களோட ஃபோன் பெட்ஷீட்லாமும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உடனே கார் எடுத்துகிட்டு இவங்க தேடலாம்னு நிக்கோலோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு, நெய்பர் வீடுன்னு எல்லா இடமுமே தேடி பார்க்குறாங்க. இவங்க எங்கே தேடியுமே நிக்கோல் கிடைக்காததுனால உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் மறுபடியும் வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. இப்படியே ரெண்டு நாள் தேடியுமே நிக்கோல் கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ரொம்பவே சீரியஸ் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ், எஃபிஐன்னு எல்லாருமே ரொம்ப தீவிரமாக நிக்கோலை தேட ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது நாள் நிக்கோலோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா டீனேஜர்ஸுமே அதிகமாக யூஸ் பண்ணுற கிக்குன்ற ஒரு ஆப். இது எல்லாத்துலேயுமே நிக்கோல் இருக்கிறதாகவும், அதுலேயும் முக்கியமாக நிக்கோலுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாகவும் அவங்க கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நிக்கோலோட எல்லா சோஷியல் மீடியா ஆப்பையுமே ட்ரேஸ் பண்ணாங்க. முக்கியமாக கிக்குன்ற ஆப்பையும் ட்ரேஸ் பண்ணாங்க. அதில் டாக்டர் டோம்ஸ்டோம்னு ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசான இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற டேவிட் ஒரு பையன். இவன் கூட தான் நிக்கோல் அதிகமா பேசியிருக்காங்கன்றது தெரிய வந்தது. போலீஸ் டேவிட்டை பத்தி விசாரிக்கும் போது டேவிட் ஒரு அத்லட், ரீசன்ட் டைம்ல நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குற ஒரு நல்ல பையனாக தான் தெரியுது. இவன் ஒரு 13 வயசு குழந்தைய என்ன பண்ணியிருக்க போறான்னு போலீஸ்க்கு தோணியிருந்திருக்கு. இருந்தாலும் அவனை விசாரிக்கிறாங்க. விசாரணையில் டேவிட் என்ன சொன்னானா, எனக்கு நிக்கோல 2015லேருந்தே தெரியும், ஆனால் நான் அவளை நேரில் பார்த்ததில்லை. ஒரு நாள் நான் அவளை நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் அவள் சின்ன பொண்ணுன்னு. என்கிட்ட அவள் 16-17 வயசுன்னு தான் சொல்லி வச்சுருந்தா. இதனாலேயே நான் அவளை எல்லா சோஷியல் மீடியாவில் இருந்துமே பிளாக் பண்ணிட்டேன்னு டேவிட் சொல்லியிருக்கான். ஆனால் போலீஸ் இதை நம்பவே இல்லை. இவனை சந்தேகத்தின் அடிப்படையில் அப்போவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கே போலீஸ்க்கு ஒரு காட்டுக்குள்ளே டெட் பாடி இருக்கிறதா நியூஸ் வருது. நிக்கோலோட வீட்டில் இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே நேக்கடாக ஒரு டெட் பாடி இருக்குது. உடம்புல 14 வெட்டுக்காயங்களோட கழுத்து நெரிக்கப்பட்டு இருக்குது. அந்த டெட் பாடி வேற யாரும் இல்லை, நிக்கோல் தான். பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணதில் நிக்கோலோட கையில் டேவிட்டோட டிஎன்ஏ இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேவிட்டோட காரில் நிக்கோலோட பெட்ஷீட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனோட லேப்டாப்பில் க்ரோம் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறப்போ எப்படிலாம் கொலை பண்ணுறது, க்ரைம் வெப்சீரிஸில் எப்படிலாம் கொலை பண்ணிவிட்டு தடையுமே இல்லாமல் அதை மறைக்கிறாங்கன்னு இப்படிலாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துருக்கான். அப்புறம் கொலை நடந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் டேவிட்டோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீடும் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு டேவிட் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் கேஸ் இதோட முடியல. இதுக்கு மேலே தான் நிறைய ட்விஸ்டே இருக்குது. டேவிட் கிட்ட நடந்த விசாரணையில் டேவிட் அவனோட ஃப்ரெண்ட் நேட்டாலியோட பேரை சொல்லியிருக்கான். நேட்டாலி டேவிட்டை விட ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். நாசா வரைக்கும் போயிட்டு இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் உடனே அவங்க ஹாஸ்டல் ரூம் எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே இவங்க நிக்கோலை கொலை பண்ண யூஸ் பண்ண நிறைய எவிடன்ஸ்லாம் கிடைச்சிது. இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே தனித்தனியாக இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்போதான் நிக்கோலை ஏன் கொலை பண்ணாங்கன்ற உண்மையவே அவங்க சொன்னாங்க.
டேவிட் நிக்கோலை நேரில் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை எல்லா சோஷியல் மீடியாலையுமே பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னது எல்லாமே போய். அதுக்கு முன்னாடியே நிக்கோலை பார்த்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி உடல் உறவும் வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் எங்க அவ பிரெக்னன்ட் ஆகிட்டா ஒரு அண்டர் ஏஜ் கேர்ளை இப்படி பண்ணதுக்கு நம்ம மேல கேஸ் போட்டு ஜெயில போட்டுற போறாங்களோன்னு பயந்து நிக்கோலை யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிடலாம்னு நிறைய கிரைம் வெப் சீரிஸ் எல்லாம் கூட பார்த்தான். அவன் கூட ஹெல்ப் பண்ண அவனோட ஃப்ரெண்ட் நேட்டலியவும் கூப்பிட்டுட்டான். நேட்டலி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக மட்டும்தான் அவன் கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னைக்கு நைட் நிக்கோலை வர வச்சு ரொம்ப கொடூரமாக அவளை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதுக்காக டேவிட்க்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஹெல்ப் பண்ணதுக்காக நேட்டாலிக்கு 40 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கோர்ட்ல நேட்டலி அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நிக்கோலோட ஃபேமிலி கிட்ட அழுதும் மன்னிப்பு கேட்டா. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.